ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வம் நீ காண்போர் அனைவருக்கும் வணக்கம். ஆடி கிருத்திகையின் சிறப்பு மற்றும் ஆடி கிருத்திகை விரத முறை ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் என்பது யாவரும் அறிந்த விஷயம். கந்தனின் பெருமையை விரிவாக கூறும் ஸ்காந்த புராணம் ஸ்ரீ வியாசரால் இயற்றப்பட்டது. ஸ்காந்த புராணத்தில் சூத சம்ஹிதை முதலிய ஆறு சம்ஹிதைகளுள் சங்கர சம்ஹிதையும் ஒன்றாகும். இதில் ஸ்கந்தனின் பிறப்பு, பாலலீலை, விஸ்வரூப தரிசனம் போன்ற முருகப்பெருமானின் சரித்திரம் முழுவதும் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஸ்காந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முருகப்பெருமானுக்குரிய மூன்று முக்கியமான விரதங்களுள் கார்த்திகை நட்சத்திரத்தன்று அனுசரிக்கப்படும் கிருத்திகை விரதமும் ஒன்று. மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் தை கிருத்திகை, தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் ஆடி கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஆகிய மூன்று நாட்களும் மிகவும் சிறப்புடைய தினங்கள். சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து மிகவும் மனோகரமாகவும் சகல உலகங்களுக்கும் மங்களத்தையும் ஆயுளையும் விருத்தி செய்வதற்குமான தீப்பிழம்பாக உதித்தவர் முருகப்பெருமான். அந்த ஒளிப்பிழம்பை வாயு பகவான் சுமந்து கொண்டு இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கையில் சேர்த்தார். அந்த ஒளிப்பிழம்பானது ஆறு குழந்தைகளாக மாறியது. அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். இவ்வாறு சரவண பொய்கையில் முருகப்பெருமானை மிகவும் பரிவோடும் அன்போடும் பாலூட்டி சீராட்டி வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிவபெருமான் வரம் ஒன்றினை அளித்தார். முருகப்பெருமானை கார்த்திகை பெண்களாகிய நீங்கள் வளர்த்ததனால் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றும், எவர் ஒருவர் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து கார்த்திகேயனை வழிபடுகிறார்களோ அவர்கள் செல்வம், கல்வி, புகழ், ஆயுள், ஆரோக்கியம், நன்மக்கட்பேறு, பசுக்கள், இறுதியில் மோட்ச பிராப்தி ஆகிய அனைத்தும் அடைய பெறுவர் என்ற வரத்தினை சிவபெருமான் அளித்தார். மேலும் சூதர் ஸ்காந்த புராணத்தில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியின் பிறப்பை கூறும் அத்தியாயத்தை மிகவும் ஸ்ரத்தையுடன் கேட்பவள் முருகனுக்கு ஒப்பான புத்திரனை நிச்சயம் பெறுவாள் என்கிறார். விரத முறை. ஆடி கிருத்திகைக்கு முதல் நாள் அதாவது பழனி நட்சத்திரத்தன்று பகலில் உணவருந்தி இரவில் உணவை தவிர்த்தல் வேண்டும். கிருத்திகை அன்று அதிகாலையில் நீராடி நித்திய வழிபாடுகள் செய்வதோடு முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு சந்தன குங்குமமிட்டு மலர்களால் அலங்கரிக்கவும். பின்பு உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுக்குரிய ஸ்லோகங்கள் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், ஷண்முக கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, குமாரஸ்தபம், கந்தர் கலிவெண்பா ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம். அன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான செவ்வருளி மலர்களால் அர்ச்சனை செய்து தூப தீபம் காண்பித்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து கற்பூரஹாரத்தை காண்பித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அருகில் இருக்கும் முருகப்பெருமானின் ஆலயம் சென்று ஆறு நெய்தீபம் அல்லது ஆறு நலனை தீபம் ஏற்றி வழிபட்டு ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம். அன்று நாள் முழுவதும் முருகப்பெருமானின் சடாட்சர மந்திரமான சரவண பவ என்னும் ஆறெழுத்து மகா மந்திரத்தை மனதில் ஜபித்து கொண்டே இருப்பது கூடுதல் பலனை தரும். ஆடி கிருத்திகை அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து இரவில் கண்விழித்து கந்த புராணத்தையோ அல்லது முருகப்பெருமானின் நாமாக்களையோ சொல்லிக் கொண்டு மறுநாள் காலை ரோஹி நட்சத்திரத்தன்று மீண்டும் நீராடி முருகப்பெருமானை வணங்கி அடியார்களுக்கு அன்னதானம் செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாறு பரணி நட்சத்திரத்தன்று இரவு உணவை தவிர்த்து கிருத்திகை அன்று முழு உபவாசம் இருந்து மறுநாள் ரோஹி நட்சத்திரத்தன்று விரதத்தை முடிக்க இயலாதவர்கள் முதல் நாள் பரணி நட்சத்திரத்தன்று இரவு உணவை தவிர்த்து கிருத்திகை அன்று மாலை ஆலயம் சென்று வழிபட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இவ்வாறு உணவை தவிர்க்க இயலாதோர் பழம், பால் என எளிய உணவை எடுத்துக் கொள்ளலாம். விரதத்தில் பக்தியும் ஸ்ரத்தையும் மட்டுமே முக்கியம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் மூன்று நாள் விரதம் எடுக்க முடியவில்லையே என்ற கவலை வேண்டாம். மனதை ஒருமுகமாக முருகப்பெருமானிடத்தில் வைப்பதும் அவரது திருநாமங்களை உச்சரிப்பதுமே மிகவும் முக்கியம். ஜோதிட சாஸ்திரப்படி முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தின் அதிதேவதை. அதனால் செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷம், பூமி சம்பந்தமான வழக்குகள், சகோதரர்களால் ஏற்படும் சங்கடங்கள், செவ்வாய் திசையில் ஏற்படும் பிரச்சனைகள், எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் ஆகியவற்றில் இருந்து விடுபட முருகப்பெருமானை ஆடி கிருத்திகை தினத்தன்று விரதமிருந்து வழிபட அனைத்து தடைகளும் விலகும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி,
திருத்தணி, பழமுதிர்சோலை ஆகிய ஸ்தலங்களில் ஆடி கிருத்திகை பெருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுடைய அனைத்து ஆலயங்களிலும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகம், அலங்காரம், வீதி உலா என விமர்சையாக நடைபெறும். ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப காவடி எடுத்தல், அழகு குத்துதல் என பக்தர்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள். எனவே ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை இல்லத்தில் வழிபடுவதாலும், ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபடுவதாலும் சகல சௌபாகியங்களையும் முருகப்பெருமானின் அருளால் அடைவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆடி கிருத்திகை அன்று சொல்ல வேண்டிய முருகப்பெருமானுக்குரிய ஸ்லோகங்கள், மந்திரங்கள், அஷ்டோத்திரம் ஆகியவற்றை என்னுடைய சர்வம்னி பிளாகில் பார்க்கவும். பிளாகின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.